நல்லா தூங்குறதுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த இதை பார்த்தா பெட் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் சமைக்கிறது சமைச்சு நல்ல நீட்டாக இருக்கும். வசதிகளும் இருக்குது, தண்ணி வசதி, சாமான வசதி எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. ஒரு மீனா விலையை போட்டு மீன் பிடிக்கலாம். வீட்டில் இருக்கிற விட வசதியா இருக்கு, வசதியா இருக்கலாம். சோழியல் இருக்காது, கரைச்சல்கள் இல்லை, நிம்மதியா இருக்கலாம். சோலார் போட்டி இருக்கு, கரண்ட் வசதிகள் எல்லாம் இருக்கு. ஒரு சோழி சுடட்டு இல்லை, கலருக்கு தான் கொஞ்சம் பயம். ராவல இடையில பார்க்க பார்ப்போம். வருவாங்க 10,000 5,000 20,000 அட்டைக்கு வருவாங்க. திருவ அட்டைய குறைஞ்சது 1,500 2,000 கொடுக்கலாம். ஒரு 10 அட்டை விட்டீங்கன்னா அதுல குஞ்சுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வரும். அப்படி இங்க குஞ்சு வராது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள மன்னார் டிஸ்ட்ரிக்டில் விடத்தல் தீவில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு அட்டைப்பண்ணையை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க அந்த அட்டைப்பண்ணையை போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். போகிற வழியில் இந்த சீனரிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுது. இதுதான் வந்து கண்டல் தாவரம்னு சொல்லி சொல்கிறது. இந்த கரையோரங்கள் பாதிக்காமல், அலையால் பாதிக்காமல் இது வந்து இயற்கையாகவே வளர்கிற உண்டு. இதுகளற வேர்கள் வந்து மண்களை அதிகம் பிடிச்சி வைக்கிறதால மண்ணரிப்பை வந்து இது இலகுவாக தடுக்குது. இந்த விடத்தல் தீவு வந்து அதிகம் வந்து சேற்று நிலத்தை கொண்ட கடற்பரப்பாக இருக்கிறதால இது வந்து அட்டை வளர்ப்புக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகத்தான் இது கருதப்படுது. இந்த அட்டைப்பண்ணைகளை நாம் அமைக்க வேணும்னு சொல்லி சொன்னால் அரசாங்கத்திட்ட முறையான அனுமதியை பெற்று அரசாங்கத்தால் வழங்கப்படுற ஒரு இடத்துல தான் வந்து இந்த அட்டைப்பண்ணையை நாம் அமைக்க முடியும். அப்படியான ஒரு அனுமதியோடு தான் இந்த அட்டைப்பண்ணையை இவங்க அமைச்சிருக்கிறாங்க. நாம் இப்போ கிட்ட வந்துட்டோம். அந்த தொலைவில் தெரிகிறது தான் வந்து இந்த அட்டைப்பண்ணை. கிட்ட போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அட்டைப்பண்ணையை பாதுகாக்கிற காவலாளி தங்குறதுக்காக இந்த ஒரு அருமையான ஒரு வீடு ஒன்றை செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு. அந்த காவலாளி 24 மணித்தியாலும் இங்கே தான் தங்கியிருந்து இந்த அட்டைப்பண்ணையை பாதுகாத்து கொண்டு வாரார். நாங்கள் போன நேரம் ஆள் பக்கத்தில் சமையலுக்கு மீன் பிடிக்க போயிட்டேர். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருக்க போகிறோம். ஓகே, ஆள் கிட்ட வந்துட்டார். ஓகே, இப்போ நாம் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட வீட்டை முதலாக சுற்றி பார்ப்போம். உள்ள ஒரு பெட், நல்லா தூங்குறதுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த இதை பார்த்தா பெட் இருக்குது. மேலே தகரமாக அடிச்சிருந்தாலும் ஒரு கொஞ்சம் கூட வெக்கே இல்லை. ஏசி மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூம் மாதிரி விட்டுருக்குறாங்க. அப்படியே வந்தோம்னா இங்கால அண்ணன்ற கிச்சன் சமையல் நடக்குது. அப்போ இதுக்கெல்லாம் சமைக்கிறது சமைச்சு நல்ல நீட்டாக இருப்போம். பூசா வச்சுக்கிட்டு தண்ணி எல்லாம் குழு குழுண்டு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி தான் இருக்கும் கிச்சன்.
ஒரு வீட்டில் சமையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து இந்த நடுக்கடலில் அண்ணன்ற வீட்டில் இருக்குது. சமைச்சு சோலார் பூட்டி இருக்கேண்ணே, சோலார் பூட்டி இருக்கு, கரண்ட் வசதிகள் எல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கால வந்து டாய்லெட் வசதிகள் கூட இருக்குது. டாய்லெட் கூட அதில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. சோலார் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சோலரால் கரண்ட் எல்லாம் வரும். போட்டுக்கண்டு இருப்பேன். அண்ணன் தான் இந்த அட்டைப்பண்ணைய பாதுகாத்துக்கண்டு வர காவலாளி. இவர்கிட்ட கேட்போம் என்ன மாதிரி இதுல பாதுகாப்புல ஈடுபடுறீங்கன்னு சொல்லி. அண்ணன் உங்களோட பேரு இருக்கா சொல்லி? ஜோன் சார். நீங்க இந்த இந்த அட்டைப்பண்ணையில நீங்க காவலாளியா இருக்கிறீங்க. முழுக்க 24 மணித்தியால நீங்க தான் இங்கேயே தங்கி இருந்தா? தண்ணி வசதி இருக்கு, சாப்பாடு வசதி இருக்கு, ஒரு இந்த வித இதுவும் இல்லை, குறையும் இல்லை. இந்த ஒரு ஒன்று இல்லை, எந்த இது இல்லை. மீன் வலைய தோணி இருக்கு, வலைய கொண்டு படுத்து விட்டா மீன் வரும். இன்றைக்கும் மீன் திரடி மீன் வந்தது, தான் காய்ச்ச போகிறேன். வலை படுத்துட்டு வந்தேன், காய்ச்ச போகிறேன். பிரச்சனையில் நல்ல இடம், ஒரு சோடி சுடட்டு இல்லை. நான் கல்லருக்கு தான் கொஞ்சம் பயம். காவல இடையில பாக்கணும். அப்ப 15 பெரிய பண்ணைக்கு அட்டைன்னா போயிடாது. அட்டை சீசன்ல நேரம் 15 இருக்கா போய் வருவீங்க. அப்ப இங்க இந்த பண்ணைக்குள்ள எத்தனை அட்டையை விடக்கூடிய மாதிரி இருக்கும்? ஒரே இதுக்குள்ள சும்மா நார்மலாவே வளர்க்கறதுக்குண்டாவே 15,000-20,000 மட்டும் விடலாம். 15,000 வளர்க்கறதுக்கு. மற்றபடி நாங்கள் இந்த இங்க இப்போ தற்போதைக்கு விடத்தீவுல இருக்கிற அட்டையை தான் நாங்கள் எடுத்து ஆக்களுக்கு யாழ்ப்பாணம், வேலனை, இரணதீவு, குங்குடிதீவு, நல்லப்பட்டி என்று சகல் இடம், குருநகர் எல்லா இடத்துக்கும் அட்டை இங்கேதான் போகும். அதாவது இந்த அட்டை தான் வளர கூடவும் சாகாத அட்டையும். ஏன்னா இது ஒரு வயிறு அட்டை. வேறு இடங்களில் அட்டை எடுக்க வருது, அது ஒரு பலனுக்கு தனியை விட்டால் இது மாதிரி ஒரு தண்ணி மாதிரி. ஆனால் இது எடுத்த விட சின்ன அட்டையோ பெரிய அட்டையோ எடுத்தோன்னா கல் மாதிரி தான் இருக்கும், நல்ல வயிறு அட்டை. அப்போ அதை விரும்பி ஆக்கள் இப்போ வாருங்க, இரணதீவில் இருந்து வந்து அட்டை இங்கே இந்த எடுத்துன்னு போகிறாங்கன்னா நம்மளோட அட்டை நல்ல மார்க்கெட். இது வந்து ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு தான் என்ன பண்ணுறது? இல்லை, நாம் இதை கொஞ்சம் குஞ்சட்டையை நாங்கள் எடுத்து அதாவது இங்கே வச்சு வருவாங்க. 10,000-5,000 20,000 என்ற அட்டைக்கு வருவாங்க. அப்படின்னா எங்களை முதலாளி யாக்கில் கூட்டிட்டு வருது, சோனியில் கூட்டிட்டு வந்து இங்கே எடுத்து ஸ்டோக் பண்ணி வச்சு மரியாதை பாதுகாப்பாக தான் அனுப்புவோம். இப்போ அவை கொண்டு வர ஆக்களுக்கு எந்த வித இதுவும் வராது, சேதம் ஒன்றும் வராது. முதல் வார அட்டை, முதல் நாள் வார அட்டை, 2 வச்சு தான் நாங்கள் அனுப்புவோம். ஏன்னா கொஞ்சம் ஆள் இதாக இருக்கட்டும். நல்ல இங்கே வளர்கிறதுக்கு விடுத்தீவு அட்டை நல்ல நல்ல. இந்த அட்டை வந்து எந்த அளவு பெருசாக வளரும் அண்ணன்? அட்டை இப்போ விடுத்தீவுல இந்த நாங்கள் போன முறை போட்டுனாங்க. ஆனால் எங்கள் முதலாளி இந்த மழை வந்து ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு தக்கின அட்டை இதாக போச்சு, அழிஞ்சிச்சு. மழை வந்து வெள்ளம் வந்தபடியாக இங்கத்தை அட்டையை விடுத்தீவு அட்டையை குறைஞ்சது 1,500 2,000 கொடுக்கலாம். சைஸ் இந்தளவு வரும். இந்த பேர் என்ன? இந்த
ஓகே நாம இறங்கி இந்த அட்டைகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளோட கையாலேயே பிடிச்சி பார்ப்போம். அட்டைகள் எல்லாம் நொழு நொழுன்னு சொல்லி தான் இருந்துச்சு. இது இந்த அட்டைகள் வந்து இலங்கையில் உணவுக்காக பயன்படுத்தப்படுறதில்ல. இலங்கையிலேருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த பண்ணையிலேருந்து அட்டைகளை கொண்டு போய் அங்கே பதப்படுத்தி அதிகம் வந்து இதை ஏற்றுமதி செய்து வேறு வேறு நாடுகளில் தான் வந்து இதை உணவுக்காக பயன்படுத்துகிறாங்க. கடலில் அட்டையை பிடிக்கிறத அட்டை குளிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதை குளிக்கிறதுக்கு வந்து இந்த கண்ணாடி போட்டுக்கொண்டு தான் கடலுக்குள்ளே குளியோடி இந்த அட்டைகளை எடுப்பாங்க. நானும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ரொம்பவே கஷ்டமான வேலை தான். பாருங்கள் நான் எது எவ்வளவு அட்டையை பிடிச்சிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லி இந்த கடலட்டை உரிமையாளரை நாம் நேரில் சந்திக்க இல்லாமல் போனதால் அந்த லாப விவரங்கள், இது எவ்வளவுத்துக்கு விற்பனை செய்யலாம்ன்ற போன்ற விவரங்களை அறிய முடியாமல் போயிட்டுது. இந்த அட்டை பண்ணையிலேருந்து அட்டைகளை விற்பனை செய்யும் போது ஒருக்கா உரிமையாளரோட கதைச்சு இந்த அட்டை வளர்ப்பிட லாபங்கள் பற்றி நாம் அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்வோம். ஓகே நாம் பிடிச்ச அட்டைகளெல்லாம் கடல்லையே விட்டுட்டு அண்ணன் நமக்காக ஒரு டீ போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீர், போயிட்டு பார்ப்போம். அண்ணன் இப்போ எங்களுக்கு டீ வச்சிருக்கிறீர், பார்த்தீங்கன்னா தெரியும். சமைக்கவும் போகிறான். அப்போ எப்படி ஒரு இடத்துல டீயை குடிச்சு பார்ப்போம். எல்லா வசதிகளும் இருக்குது, தண்ணி வசதி, சாமான வசதி, கேஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு மீன்னா விலையை போட்டு மீன் பிடிக்கலாம். வீட்டில் இருக்கிற விட இங்கே வசதியாக இருக்கிற வசதியாக இருக்கலாம். என்ன சோழியல் இருக்காது, கரைச்சல் கரைச்சல்கள் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். ஒட்டு சோழியும் இல்லை. என்ன வீட்டுக்காரர் 15 நாளைக்கு ஒருக்கா போய் பார்க்கறாரு, பார்க்கறாரு, பார்த்துட்டு இறைச்சி இல்லை முதலாளி நல்ல நல்ல ஆள். அப்போ நீங்கள் வீட்டுக்காரரை பார்க்க போகிற நேரம் வேற ஒரு ஆள், வேற ஒரு ஆள் எல்லாத்தையும் அவங்க கொண்டு பயன்படுறதுக்காக நாங்க டெலிவரி பண்ணித்தான் கொஞ்சம் பாதுகாப்பா சரியில் முதல் போட்டு வேண்டிய அவங்க நாங்க கொஞ்சம் நல்லா தான் கொடுப்போம். இதுக்கு சாப்பாடு அப்படி ஒன்றும் போடுறேன், ஒன்றும் போடுறேன், சொல்லு சும்மா ஒரு 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 ரெண்டு நாளுக்கு இருக்க எத்தனை அட்டை பிடிப்பீங்க? இல்ல அவங்க கேக்குறது அங்க அவங்க 5000 10000 கேட்பாங்க. கேட்டோன்னா முதலாளி ஆக்களை எடுத்துட்டு வருவீங்க. அட்டைக்கார அட்டை அட்டை எடுக்கிற ஆக்களை எடுத்துட்டு வந்து நாங்க அட்டை எல்லாத்தையும் முதல் எடுத்து பாக்ஸ் பண்ணி பாதுகாப்பு தான் கொடுப்போம். உயிரோட தான் கொடுத்து விடுவோம், உயிரோட தான் கொடுப்போம். உயிரோட ஒரு 10 அட்டை விட்டீங்கன்னா அதுல குஞ்சுகள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குல வரும். அப்படி இங்க குஞ்சு வராது. நாங்க எடுக்கிறது 6 இன்ச் 4 இன்ச் அட்டை தான், 5 இன்ச் 6 இன்ச் அட்டை தான் எடுப்போம். அப்ப எடுக்க அது அதே கொண்டு அவங்க விட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு, லாபம் இருக்கும். அண்ணன் ஒரு சூப்பரான டீ போட்டு தந்துட்டு எங்களுக்கு அட்டை பண்ணையிலிருந்து டீ ரொம்பவே நல்லா இருந்துச்சுது. ஃபுல்லாக குடிச்சிட்டு நாங்களும் அண்ணனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு என்னை இந்த அட்டை பண்ணைக்கு கூட்டிக்கொண்டு போன தயா அண்ணனுக்கும், இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்த ஜான்சன் அண்ணனுக்கும் ரொம்பவே நன்றி.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.